ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்பவே சூப்பரான நாட்டுக்கோழியை வச்சு சால்னா பண்ணியிருக்கோம். சிக்கன் சால்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. பரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். இது வந்து பரோட்டா, இடியாப்பம், தோசை, பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே ரொம்பவே மேட்சான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம், சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவில் சின்ன வெங்காயம் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் கூட சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கோம். பெரிய வெங்காயம் போடணுமா இருந்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இதை சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா இந்தளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலாலாம் கரிஞ்சிடும். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி 1/4 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இதை சேர்த்தாச்சு. நீங்கள் இது நாட்டுக்கோழி இருந்தாலும் இதுலேயும் செய்யலாம், இல்லை நார்மலாக பிராய்லர் சிக்கன்லேயுமே செய்யலாம். அதுலேயுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாம் அந்த மசாலாவோட சேர்த்து இந்த சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் சால்னா செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதெல்லாம் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பொருளாக சேர்த்துடலாம். 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, சின்ன துண்டு பட்டை 2, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா. அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 சின்ன மூடி தேங்காய், 1 தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கி வதக்கி ஆற வச்சுருந்தோம்ல, இப்போ இது மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
வச்சுட்டு வந்தோம்ல அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பத்தாம இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்பெல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வீடே மணமணக்கிற வாசனையோட நம்மளோட சிக்கன் சால்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி பரோட்டா கூட இதை சாப்பிட போகிறோம். இது வந்து பரோட்டா கூட மட்டும் இல்லாமல் தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி டிஷ்க்குமே ரொம்ப மேட்சான ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நாங்கள் சொன்ன இதே அளவுகளில் இதே பொருட்களை வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.